நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/12/2023 ராசி பலன்கள் சோபகிருத வருடம் கார்த்திகை மாதம் 21 டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை 10:45, 11:45 கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15 மாலை 6:30, 7:30 ராகுகாலம் 1:30, 3 குளிகை 9:10:30 யமகண்டம் 6:07:30 சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று அதிகாலை 2:23 வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை 6:17 வரை உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் இன்று காலை 6:17 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் போராட்டாத்தி மேஷம் மேஷம் ராசினியர்கள் என்ற மனதில் உள்ள கவலைகளை நீங்க கொட்டி தீர்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகள் இருந்தும் கண்டிப்பாக விடுபடுவீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் கூட விலகி செல்லக்கூடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். இன்று பொருளாதாரம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். இன்று மேஷம் ராசினியர்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கூடும், புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும், குடும்பத்தில் சுபகாரி பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும், ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள், ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள், உடன்பிறப்புகள் உங்கள் குணமடைந்து நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக பெறக்கூடும், விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும், சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் கிடைக்கும், திடீர் உடல் நல கோளாறு ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள், பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, ஓரளவு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள், பெரியோர்களுடைய நல்ல ஆதரவை பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாட முடியுங்க, மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு சரியாகும், முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதுங்க. இன்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள், விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும், மாணவர்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள், ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. இன்று ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். இன்று கல்விக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்ற காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். அனைவரிடமும் பாசமாக பழகுவீர்கள், அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. பரணி இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். அக்கம்பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும், வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம், நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை முயற்சிகள் ஓரளவு பலிக்கக்கூடும், காரியங்கள் ஓரளவு சிறப்பாக நடக்கக்கூடும், அக்கம்பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் கிடைக்கக்கூடும், பொதுவான விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள், வடக்கு விவகாரங்களில் கூட வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துடன் இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் மிக சிறப்புங்க. ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் என்று அனைவரிடத்திலும் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். காரியங்களை முழு முயற்சியுடன் செய்து முடிக்க முடியும். அக்கம்பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. பொதுவான விஷயங்களை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த நாள் கனவுகள் ஓரளவு கண்டிப்பாக நினைவாக கொடுங்க. கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். அனைவரிடமும் அன்பை வெளிப்படுத்தி கண்டிப்பாக காரியங்களில் ஈடுபட முடியும், சாதிக்க முடியும், மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். 300 சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்க கொடுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை ஏற்படக்கூடும். இன்று
நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலையும் மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வெற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கவனமாக சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். தெய்வ அனுகிரகம் இருப்பதினால் நல்ல பலன்களை இன்று பெற முடியும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைய கடுமையாக பாடுபடுவீர்கள். பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். என்று பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. சிக்கலும் கண்டிப்பாக தீர்ந்து விட கொடுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக வாங்க முடியும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். காதலி பொறுத்தவரை குழப்பம் அடையாதீர்கள். காதல் வெற்றி நோக்கி தான் செல்லும். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சியில் இறங்கியவர்கள். முன்னேறியும் செல்வீர்கள். இன்று புது புது விஷயங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்குங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்டு சில பணிகளில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. ரோகிணி செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் மூலம் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் வெற்றி இருக்குங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் பொருளை கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிருகசிரிஷம் செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சுய தொழிலில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். அன்பாக பழகி காரியங்களில் வெற்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்பட கொடுங்க. கையில் காசு பணம் பொருளை கொடுங்க. திட்டம் திட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இன்று எதிலும் சிறு சிறு பரபரப்புகள் உண்டாக கொடுங்க. நீங்கள் பதட்டப்படாமல் காரியங்கள் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. பேச்சை குறைத்து கொண்டு பணியில் ஈடுபடுவது மிக சிறப்பு. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேர்பட பேசியவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சுமூகமான உறவை வெளிப்படுத்தியவர்கள். இந்த நாளை நீங்கள் ரொம்ப அற்புதமாக கையாள முடியுங்க. திறமைகளையும் கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. மற்றபடி பிரச்சனைகள் பெரிதாக இல்லை. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். இந்த நாள் சிக்கல் விலகி சிகரத்தை தொடும் நாள் என்று சொல்ல முடியும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் இன்று மேலோங்கக்கூடும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். என்று குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வந்த பாசம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும்படியான சூழல் உருவாகக்கூடும். நண்பர்கள் உறவுகளுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்க கொடுங்க. அதிர்ஷ்டவசமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு லாபம் சீராக வரக்கூடும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் கொடிவிடும். என்று பெண்கள் மனதளவில் ஏற்பட்ட கவலைகள் சரி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரைய பெரிய பிரச்சனை இருக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2, 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று சிக்கல் விலகி கண்டிப்பாக சிகரத்தை தொட முடியும். நட்பு வட்டம் என்று பெருக்க கொடுங்க. சாமர்த்தியமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கக்கூடும். திருவாதிரை தந்தை உறவில் ஓரளவு சுமூகமான உறவு நீடிக்குங்க.
பேச்சை கட்டுப்படுத்தி காரியில் ஈடுபடுவது நல்லது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஓரளவு தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எதிலும் நேர்மையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. பன்முக தன்மை கொண்டவராக காணப்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். இன்று நட்பு வட்டம் பெருக்கும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டு கூட்டும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் பெற்றி இருக்கோங்க. பக்குவமாக பேசி என்று காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். இன்று நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும், நிறைவேற தொடங்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாள் என்று சொல்ல முடியும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நிச்சயத்த காரியம் நிச்சயத்தபடி நடைபெற கொடுங்க. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடும். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், சாதகமான பலன் தேடி வரக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். முன் கோபம் ஒரு பக்கம் இருக்க செய்கின்றது, அதனை குறைத்துக் கொள்ள வேண்டும். வீண் தகராறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவரிடம் கூறாமல் இருப்பது நன்மை கொடுக்கும். அதாவது ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. என்று பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. திறமைகள் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக வாங்க முடியுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகி வெற்றி கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு இந்த நாள் கண்ணியமிக்க நாளாக இருக்க கூடுங்க. காதலை பொறுத்தவரை பொறுப்பு வேண்டும், குழப்பம் வேண்டாம். காதல் கைகூடுமா என்ற கவலை இருக்கும், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு உயர்வான கல்வி அமையுங்க. என்ன ஒன்று முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்தொரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பதவி உயர்வுகளும் கண்டிப்பாக வரக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தேவையான பண உதவி கிடைக்கக்கூடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். கூடுதல் நேரமின்றி உழைக்க வேண்டியிருக்கும். பூசம் நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று பண தேவைகள் உடனுக்குடன் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. ஆயில்யம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்கள் மீது நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, கடுமையான பணி சுமையும் ஒரு பக்கம் இருக்கும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது கூட பொறுமை வேண்டும். வீண் தகராறுகள் ஏற்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம். வார்த்தைகளில் கண்டிப்பாக மெலிவு வேண்டுங்க, சுழிவு வேண்டும். பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று கவலைகளை மறந்து பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகாலையிலேயே அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வரன்கள் வாயில் தேடி வரக்கூடுங்க. நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கு கடுமையாக உடைப்பீர்கள், முன்னேறியும் செல்வீர்கள். சிம்ம ராசினியர்களுக்கு இன்று தேவையான பண உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கேட்ட இடத்தில் பண வரவும் வரக்கூடுங்க. கடன் தொல்லை சற்று குறைந்து விட்டு கொடுங்க. தொழில் போட்டிகளும் கண்டிப்பாக நீங்கிவிடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். வேலை தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக்க கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது மிக நல்லது. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரிடமும் அன்பை வெளிப்படுத்தி காரியங்களை சாதிக்க பார்ப்பீர்கள். பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். குடும்பத்தையும் நல்ல முறையில் நீங்க வழிநடத்த முடியும். கணவனுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக
சரி செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கான நாளாக அமைந்துவிடக்கூடும். காதலி பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, குழப்பம் மட்டும்தான் இருக்கும். என்ன போன்ற காதலுக்காக முடிவெடுக்கும்போது தெளிவில்லாமல் காணப்படுவீர்கள். எல்லத்தில் கலந்து பேசுங்கள், அதுதான் சிறப்பு. என்று மாணவர்கள் தைரியமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டு கல்வியை சீரமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மகம். இன்று அதிகாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கடன் தொல்லை கொஞ்சம் குறைந்து விடக்கூடுங்க. நெருமுக தன்மை இன்றி வெளிப்படக்கூடும். தொழில் போட்டிகள் பரிபூர்ணமாக விலகி செல்லக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடுங்க. வேலை தொடர்பான வீணலச்சல் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்துக் கொள்ளலாம். பூரம் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. நம்பிக்கைக்குரிய விதம் நண்பர்கள் நடந்து கொள்வார்கள். அதிகாலையிலே நல்ல செய்திகளும் வரக்கூடும். வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கூடுதலாகவே இன்று நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, நண்பர்களிடம் நீங்கள் பார்த்து பேசுங்கள், அது போதும். உத்திரம் என்ற தினசரி வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. நேர்பட பேசுவீர்கள், நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சொன்ன சொல்ல எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், மிகவும் பொறுப்பாக செயல்படுங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நட்பு மூலம் உங்களுக்கு நல்லதும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கன்னி கன்னி ராசினியர்கள், இன்று ஆதரவற்றவர்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கரம் நீட்ட முடியும். காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்கக்கூடும். செய்கின்ற செயலை மிகவும் அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனை இருந்து கூட கண்டிப்பாக விடுபடுவீர்கள். சுய தொழிலில் லாபத்தை கண்டிப்பாக ஈட்டிக்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் ஒரு பக்கம் திறந்து விடக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வரும் சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. என்று குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வெற்றுமை கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். ஒற்றுமை பிறக்கக்கூடுங்க. பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடும். உறவின்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும். எந்த காரியத்தில் அவசரமும் காட்டாமல் கொஞ்சம் ஈடுபடுவது நல்லது. கன்னி ராசினியர்கள் நிதானமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள், கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும், நட்பு ஏற்படக்கூடும். பெண்கள் சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் உயர்வான எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காதுங்க, சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்துக் கொள்வீர்கள். தயவு செய்து பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஏதும் தெரியாது என்று நினைப்பு வேண்டாம். சிறுக சிறுக கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருண் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் கருண் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம். சிலருக்கு வீடு மாற்ற மகிழ்ச்சி கொடுக்கும். எது எப்படியோ எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். பன்முகம் தன்மை கொண்டவராக இருப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். சிறு சிறுமான சங்கடம் வந்தாலும் சரியாகி விடுங்க. அஸ்தம் என்று மாலை நேரத்திற்குள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து விடக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்து வெற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமை கண்டிப்பாக பிறக்குங்க.
சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. சித்திரை முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சியில் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வருகின்ற சந்தர்ப்பங்களை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய மனிதர்கள் சந்திப்பால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளை சீர்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நிதானமாக காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. துலாம் துலாம் ராசினியர்கள், சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லுங்க. என்று சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உடைய பொருளாதாரம் சீராக உயரக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று மனதை ஒருநிலைப்படுத்தி சீர்படுத்தி முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகள் இருந்து ஓரளவு விடுபட முடியுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்து விடக்கூடுங்க. இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடும். வீடு மனை வாங்குவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று மனோதைரியம் கூடிவிடும். தன்னம்பிக்குடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். இன்று மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலை பற்றி நீங்கள் நல்ல புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திறமையால் வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நாளாகவும் அமைத்துக் கொள்ள முடியும். என்ன ஒன்று அவ்வப்போது கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கல்வித்துறையிலும் ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் இன்று சாதிக்க முடியும். இன்று பன்முக திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். எது எப்படியோ மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ளாமல் படிப்பில் கவனம் எடுத்துக்கொண்டு நன்கு படித்து வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் செய்ய வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கண்டிப்பாக ஆன்மீகத்தில் எண்ணம் அதிகரிக்க கொடுங்க. சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் ஓரளவு நீங்கிவிடக்கூடும். நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியான எண்ணங்கள் ஏற்படக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனை இல்லை. எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். பயப்பட வேண்டாம். துணிந்து எதையும் செய்யுங்கள். வெற்றி இருக்கும். சுவாதி திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். திறமையால் வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நேர்முகத்தன்மை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. திறமைகள் படிப்படியாக கண்டிப்பாக கை கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழ கொடுங்க. புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்ற கையில் காசு பணம் கண்டிப்பாக பொருள் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு உறவரிடம் சுமூகமான நிலை ஏற்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள், என்ற ஆசைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இனிய பயணங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து விட முடியுங்க. நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். வெளி வட்டார தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப லாபகமாக கையாளுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு கண்டிப்பாக முற்றுப்புலி வைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெருமைப்படும் நாளாக இருக்குங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடுங்க. இன்னும் சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் இடமாற்றங்கள் இலாக்க மாற்றங்கள் போன்றவை கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். மற்றபடி பிரச்சனை இல்லை. திடீரென்று அவசர முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு வட்டம் பெருகும். உறவுகளிடம் சுமூகமான உறவு இருக்கும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகளை அற்புதமாகவே பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகளும் நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு போசல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசி பழகுவீர்கள். என்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. வீடு கட்டும் முயற்சியில் கூட வெற்றி இருக்குங்க. பெண்கள் சிறுக சிறுக சேமிப்பீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொண்டால்
கன்னி பெண்களுக்கு திருமணம் நடைபெற கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக இன்று நல்ல செய்திகள் வரக்கொடுங்க. இன்று காதலி பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். காதலுக்கு முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும், குழப்பமும் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவராக இருப்பீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எது எப்படியோ யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1, 5, 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். லாபகமாக பேசி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் பெரிய திட்டங்கள் கூட கண்டிப்பாக சிறப்பாக பலிக்க கொடுங்க. பயப்பட வேண்டாம், அன்பை வெளிப்படுத்தி சாதிக்க பாருங்கள். அனுஷம் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. அனைவரும் உங்கள் மீது கண்டிப்பாக அன்பு கொள்வார்கள். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. புது புது யோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று நிறைவேறாத ஆசைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கவலை மறந்து செயல்படுங்கள், அது போதுங்க. கேட்டை திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இல்லத்திற்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடும். கடல் தாண்டி செல்லப்போட்ட திட்டங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்குங்க. சிறப்பாக ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். நல்லவர்கள் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். அன்புக்கு கட்டுப்பட்டு இன்று காரியங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் எதுவும் குழப்பங்கள் இருக்காது. நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக நடக்கக்கூடும். நன்மைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் பொருளை கொடுங்க. யதார்த்தமாக இன்று அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் திட்டம் தீர்ச்சி காரியங்களில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசினியர்களுக்கு இன்று பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. வரவு கூட கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இன்று வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சிகள் கூட ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று மனை வீடு வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் சற்று தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். தடைப்பட்ட பண வரவு தடை நீங்கி கையில் வந்து சேரக்கூடுங்க. குழந்தைகள் பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். திறம்பட எதிலும் ஈடுபடுவீர்கள். அன்பாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். புதிய எண்ணங்கள் இன்று மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் நாட்டம் மிகுந்து காணப்பட கொடுங்க. பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையும். திறமையால் வெற்றி பெற முடியும். பெண்கள் யோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி வெற்றிகரமாக வழிநடத்த முடியுங்க. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறும். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். காதலை பொறுத்தவரை எல்லாம் சிறப்பாக செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். என்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான எண்ணங்கள் இருக்குங்க. உயர்கல்வி மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. சொக்க தங்கமாக இன்று காணப்படுவீர்கள். முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். வீடு மனை வாங்கப்போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். போராடம் நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொடுக்கும். திறமையால் இன்று வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். ஆக்ரோஷமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல மனிதர் என்ற பெயரும் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு
கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். உத்திராடம், புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தையும் சீர் செய்து கொள்வீர்கள். அற்புதமாக சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனிதர் என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள், இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று சீரான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். நிர்வாக திறமையும் இன்றி வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கக்கூடுங்க. பணிவுடன் அனைவரிடத்திலும் நடந்து கொள்வீர்கள். இன்று சொகுசு வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடையக் கூடும். இழுபறியான வழக்குகளில் வெற்றி கிட்டும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் இன்று நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடுங்க. சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை கண்டிப்பாக கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகள் இன்று முற்றிலும் திறந்துவிடக் கொடுங்க. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கிவிடும். இன்று அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்றிருப்பது சிறப்பு. வீண் வாக்குவாதங்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். உங்களுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவையும் பெற்றுக் கொள்வீர்கள். கொடுத்த பணத்தையும் கண்டிப்பாக நாசுக்காக பேசி வசூல் செய்து விடுவீர்கள். இன்று காரியங்கள் சிறப்பாகவே நடக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட முடியுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்கும். பெண்கள் இன்று ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். நிம்மதியாக இருங்கள். எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாணவர்கள் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வியும் அமையக்கூடுங்க. எல்லோரும் உங்களை பார்த்து கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்க கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நீரம் நீலம் மற்றும் வெள்ளை நீரம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. லாபம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். சிலருக்கு வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இரு சக்கன வாகன யோகம் கூட கண்டிப்பாக இருக்குங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நிம்மதியாக இன்று நீங்கள் இருக்க முடியும். திருவோணம் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நேர்பட பேசியவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். அன்பை வெளிப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமையால் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் நல்ல மனிதர் என்ற பெயர் எடுக்க முடியும். முகப்பொழிவு ஒரு பக்கம் கூடிவிடும். காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டுவிடும். சிறந்த செயல்பாடுகளும் வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் ஏற்படக்கூடும். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்குங்க. மிகவும் பொறுப்பாகவும் இருக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மாற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல கொடுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள், கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிவீர்கள். ஓரளவு சந்திராஷ்டிரம் பிரச்சனை கூட தீர்ந்துவிட்டது. எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அற்புதமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. என்று கும்பராசினியர்கள் குறைஞ்சபட்சம் உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்கும். உத்தியோக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவர்கள் நட்பாக கூடும். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று நாட்டு பற்று மிக்கவரின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உடைய வீட்டு பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடுங்க. இன்று யதார்த்தமாகவும் நடந்து கொள்ள முடியும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் வீண் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கூடுதலாகவே இன்று நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைகளை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கக்கூடுங்க. செல்வ நிலை சீராக இருக்கக்கூடுங்க. வாழ்க்கை துணை ஒருவரை நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் களிமான பேச்சு கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். ஏனென்றால் ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக முடித்து விடுவீர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்காதுங்க. பிள்ளைகளை மட்டும் அனுசரித்து செல்ல பாருங்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொழிவு கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வருங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற மன கவலை மட்டும் கொஞ்சமாக இருக்கும். அதனை நினைத்து பெரிதுபடுத்த வேண்டாம். என்ற காதலில் உள்ளவங்க ரொம்ப கவனமாகவே முடிவிடுங்கள். இல்லத்தில் பேசுங்கள், கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். நீங்களாகவே முடிவுகள் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருங்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கொஞ்சம் கூட நீங்க கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆராய்ந்து செய்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இந்த நாள் ஓரளவு கனவுகள் நனவாகக்கூடும். காரியங்கள் கூட அற்புதமாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்பட பேசுவீர்கள். நிர்வாகத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் பதட்டம் அடையும், அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. சதயம் என்ற பொறுமையாக இதிலும் விடுபட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமைதிவிடக்கூடும். வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்படக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் கண்டிப்பாக முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி திறமையால் வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். எதிலும் யோசித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். இனிய நாளாக இன்று அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கவன சிதறல்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. மீனம் ராசினியர்கள் என்ற வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காணும் நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சியில் தளர்ச்சி கொஞ்சம் ஏற்படும். சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்க எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது யோசித்து கொடுக்க வேண்டும் என்று தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறைய கொடுங்க. பேச்சில் கடுமையை காட்டாமல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நன்மை தீமை எது என்று யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய பணியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இடுபடியாக சூழல் இருந்தது கூட கண்டிப்பாக மாறும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்துவிட வேண்டும். மற்றவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் வேண்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மனம் என்று சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடும். குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். கடன் பிரச்சனை ஓரளவு முற்றிலும் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். புதியதாக கடன்கள் ஏதும் வாங்காதீர்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்றில் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். கேலி கிண்டல் பிச்சுக்களையும் எதுவும் செய்ய வேண்டாம் என்று காதலில் உள்ளவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டும். குழப்பம் அடையாதீர்கள். காதல் தன்னால் கைகூடும். பொறுமையாக இருங்கள். அவசரப்பட வேண்டாம் என்று பெண்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். பெண்கள் யோசித்து எடுக்க முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. குழப்பம் மட்டும் பட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று முன்னேற்றமான சூழல் இருக்கும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் பிரகாசமாக இருக்குங்க என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மாணவர்கள் தைரியமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் மட்டுமே நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நிகழ்ந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று யாருடனும் பேச்சில் கடமை காட்ட வேண்டாம். அன்பாக பேசி காரியங்களை சாதிக்க பாருங்கள்.
அவ்வப்போது சின்னதாக குழப்பங்கள் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அனைவருக்கும் வாக்கு கொடுக்கும் பொழுது யோசித்து பார்த்து வாக்கு கொடுப்பது நல்லது. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், வெற்றி ஏற்படுங்க. அனைவரும் அனுசரித்து செல்லுங்கள், முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி மனம் இன்று தைரியமாக காணப்படக்கொடுங்க. எச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. இன்று வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கியும் செல்லக்கூடும். இன்று திட்டமிட்டு எதிலும் ஈடுபட வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொண்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ரேவதி, இந்த தயவு செய்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. முழு முயற்சிகளுக்கு பின்னர் தான் காரியங்கள் நடக்கும். சந்திராஷ்ட முடி மறை பொறுமை காட்ட வேண்டும். எல்லோரிடமும் இன்று அன்பை வெளிப்படுத்துங்கள். யாரிடமும் நீங்கள் கடுமையை காட்ட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் இருந்தால் வெற்றி இருக்குங்க. செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். யாருக்கும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ஜாமீன்கள் எழுத்தும் போட வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.